நடிக்க வந்த புதிதில் பணத்திற்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியதாகிவிட்டது என்று ராதிகா ஆப்தே தெரிவித்துள்ளார். பாலிவுட் படம் மூலம் நடிகையானவர் ராதிகா ஆப்தே. அவர் தற்போது இந்தி, தமிழ், மராத்தி, பெங்காலி, ஆங்கில படங்களில் நடித்து வருகிறார். டோலிவுட் சென்ற அவர் இனி தெலுங்கு படங்களில் நடிக்கவே மாட்டேன் என்று கூறிவிட்டார். கபாலி படத்தில் ரஜினிகாந்தின் மனைவியாக நடித்து அசத்தினார் ராதிகா. சினிமா பின்னணி இல்லாமல் நடிக்க வந்தவர் ராதிகா ஆப்தே. அவர் நடிக்க வந்து 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்நிலையில் நடிக்க வந்த புதிதில் பணத்திற்காக தான் செய்த காரியங்கள் பற்றி அவர் பேசியுள்ளார். ராதிகா ஆப்தே மேலாடை இல்லாமல் படுக்கையறை காட்சிகளில் நடித்ததை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் அவரோ கதைக்க தேவைப்பட்டால் நிர்வாணமாக நடிப்பதில் தவறில்லை என்று கூலாக விளக்கம் அளித்தார். பட வாய்ப்புக்காக நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கும் பழக்கத்திற்கு எதிராக துணிச்சலாக குரல் கொடுத்து வருகிறார் ராதிகா. பாலிவுட் படத்தில் நடிக்க தன்னை ஒருவர் படுக்கைக்கு அழைத்ததாகவும் ராதிகா தெரிவித்தார்.